வணக்கம், வாழ்க வளமுடன் அன்பர்களே. கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம், வித்தியாசமான பரிகார முறையை சொல்லிட்டு வர்றோம். இப்போ இந்த உடல் ஆரோக்கியத்தை பேணி காக்கிறது, உடலை ஐடியல் ஸ்லிம்முக்கு மாற்றுறது யாருக்கு இப்போ சாத்தியமாகும், யார் முயற்சி செய்தால் உடல் ஆரோக்கியத்தை பேணி காத்துக்கொள்ள முடியும், யார் தன்னுடைய உடல் எடையை குறைக்க முடியும் அப்படிங்கு பார்க்கும்பொழுது அதில் கன்னியா லக்னம் முதன்மை இடம் வகிக்கிறது. அப்போ கன்னியா லக்ன அன்பர்கள், ஸோ இப்போ அவங்க உடலுடைய அதாவது உடல் அதீதமான இருக்கக்கூடிய எடையை ஸ்லிம்மாக மாற்றக்கூடிய நேரம், முயற்சி செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை மாற்றிக்கொள்ள முடியும். ரொம்ப ஃபேட்டாக இருக்குது, என்னால் நடக்க முடியல, கொஞ்சம் தூரம் நடந்து போனாலே மூச்சு வாங்குது, இல்லை ஸ்பைனல் முதுகு தண்டுவடு வழியில் பிரச்சனை இருக்குது, உடல் ரொம்ப ஃபேட்டு, ஸ்டெப்ஸ் ஏற முடியல, மூட்டு வலி, இதெல்லாம் பிரச்சனை இருக்குது. அதே மாதிரி ஹிப்பில் இங்கே இருக்கக்கூடிய ஜாயின் ப்ராப்ளம், அதாவது ஸ்பைனலில் இருக்கக்கூடிய இடையில இருக்கக்கூடிய ஜெல்லில் பிரச்சனை, ஜெல்லு ட்ரை ஆயிடுச்சு, ஸோ தண்ணீர் அதிகமாக குடிக்காததுனால ஜெல்லு ட்ரை ஆயிரும், அதனால் பிரச்சனை. எந்த மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் இருந்தாலும் சரி, அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் ஃபேட். ஸோ இந்த ஃபேட்டை ரெடியூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஃபேட்டை குறைத்தால் உங்களால் உடல் ஆரோக்கியத்துடன் வாழ முடியும். அப்போ நீங்கள் முயற்சி செய்தால் ஒரு ஃபிட்னஸ் சென்டருக்கோ அல்லது யோகாவுக்கோ எந்த உணவு பழக்கத்தை மாற்றுவதன் மூலமாக கண்டிப்பாக உங்கள் நோயை தீர்த்து கொள்ள முடியும். நீங்கள் முயற்சி செஞ்சால் இப்போ சக்ஸஸ் ஆகலாம். கடந்த ஜனவரி மாதம் பார்த்தீங்கன்னா என்னுடைய நான் பேசின வீடியோஸ் பார்த்தீங்கன்னா, ஜனவரி மாதம் டிசம்பர் மாதத்தில் நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னுடைய உடல் ஃபேட் அதிகமாக இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 16 கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னுடைய ஜாதகத்தை ஆய்வு பண்ணி இப்போ நம்ம உடலை குறைக்கக்கூடிய நேரம்ங்கிறத தெரிஞ்சு, ஸோ உடலை குறைக்கிறதுக்காக நிறையா முயற்சி செய்து ஹத்த யோகம், உணவு பழக்கம் இதெல்லாம் மாற்றி என்னுடைய உடல்லேருந்து ஒரு 16 கிலோவை வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நிறையா, ஏன்னா எனக்கு உட்காந்து எல்லா ஜோதிடருக்கு பெரிய உழைப்பு கிடையாது, உட்காந்து பேசிகிட்டே இருக்கிறதுனால தேவையற்ற உணவு பழக்கங்கள் இருந்தனால அந்த மாதிரி ஆச்சு. இப்போ ஐடியல் ஸ்லிம்மை நெருக்கிக்கிட்டு இருக்கேன், இன்னும் ஒரு 5-6 கிலோ குறைச்சேனா எனக்கு, ஸோ கண்டிப்பாக குறைச்சிடுவேன், ஐடியல் ஸ்லிம்முக்கு வந்துடுவேன். ஸோ எனக்கு இப்போ எந்த குறையும் இல்லை. அதே மாதிரி நீங்களும் குறைக்க வேண்டுமா, உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து உங்களுக்கான சொல்யூஷன் என்னன்னு தெரிஞ்சு, உங்களுக்கு யோகாவா, ஜிம்முக்கு போகணுமா, இல்லை உணவு பழக்கத்தை மாற்றி யோகா பண்ணணுமா, இல்லை உணவு பழக்கத்தை மாற்றினா மட்டும் போதுமா அப்படிங்கிறத உங்கள் ஹாரோஸ்கோப் பார்த்து எந்த நேரத்தில் நீங்கள் ஆரம்பித்தா கண்டிப்பாக உடல் எடையை குறைக்க முடியும், ஸ்லிம்மாக ஐடியல் ஸ்லிம்முக்கு வர முடியும், அதுக்கு என்னென்ன யோகா பண்ணலாங்கிறத உங்களுடைய ஹாரோஸ்கோப்பே தீர்மானம் செய்கிறது, நான் அல்ல. அந்த ஹாரோஸ்கோப்பில் இருக்கிறத பார்த்து சொல்லக்கூடிய விஷயம் மட்டுமே நான். ஸோ முயற்சி அனைத்தும் நீங்களே, ஆனால் எடுத்தால் வெற்றி அடையலாம். உங்களுடைய ஹாரோஸ்கோப்பை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்னா எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள், எங்கள் அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்குங்க, ஜாதகம் பாருங்கள், அதுக்கான சொல்யூஷன் சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் உடல் எடையை குறைத்து ஸ்லிம்மாக முடியும். கன்னியா லக்ன அன்பர்கள், மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் உங்களை சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம், வாழ்க வளமுடன்.